வணக்கம், நான் அருண் பேசுறேன். பிரான்ஸ் அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு ஞாபகம் வருது ஈஃபில் டவர். ஈஃபில் டவர் இல்லாம நம்மளால பிரான்ஸை யோசிச்சு பார்க்க முடியாது. ஈஃபில் டவர் கட்டுறதுக்கு முன்னாடி 10க்கும் மேற்பட்ட டிசைன் வந்து ரிஜெக்ட் பண்ணாங்க. அப்படி எந்தெந்த டிசைன்லாம் ரிஜெக்ட் பண்ணாங்க அப்படிங்கறத இந்த வீடியோல பார்ப்போம். இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், கடைசி வரையும் பாருங்க. மாடிஃபிகேஷன் அப்படி ஃபிக்ஸ் பண்ண டிசைன் தான் இப்போ நம்ம பார்க்குற ஈஃபில் டவர். அப்போது இந்த டிசைன் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ரிஜெக்ட் பண்ண 10 டிசைன் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு தோணும். அந்த டிசைனை நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காமிக்கிறேன், பாருங்கள். பென்சில்ல வரைஞ்சு தான் கொடுத்துருக்காங்க. இந்த 10 டிசைன்ல எனக்கு 2வது டிசைன் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன் அப்படின்னு பார்க்கும்போனா இந்த 2வது டிசைன்ல அடுக்கடுக்காக கொடுத்துருக்காங்க. அப்படி பார்க்கும்போது எனக்கு 2வது டிசைன் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எந்த டிசைன், இந்த 10 டிசைன்ல எந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. பிரான்ஸ் வந்து மலைகள் இருக்கிற ஒரு பகுதி. காற்றோட்டத்துக்கு ஏற்ற மாதிரி இப்போ இருக்கிற ஈஃபில் டவரை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்கிரீன்ல காமிக்கிற டிசைன்ல 3வது டிசைனை தான் கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணி அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஈஃபில் டவர் கட்டி 100 வருஷத்துக்கு மேலே ஆகுது. இப்போ கூட மக்கள் சுற்றி பார்க்கறதுக்கு ஏற்ற மாதிரி அது பராமரிக்கப்படுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.